வணக்கம் நண்பர்களே, இன்று 17/3/2022 வியாழக்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 7 முக்கிய உத்தரவுகள். இந்த உத்தரவுகள் பற்றினா முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல்படுவது உன்னோட விஷயம்னா உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சேப்பாக்கம் மைதானத்தை புதுப்பிக்க தமிழக அரசு புதிய அதிரடி. சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தை ₹139 கோடி மதிப்பில் புதுப்பிக்க தமிழக அரசின் சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழக மக்களுக்கு ஹாப்பி நியூஸ், இனி வங்கிகளில் தமிழ் மொழியில் சேவைகள், மத்திய அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் செயல்படும் வங்கிகளில் இந்திய ஆங்கில மொழி தற்போது பயன்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் மத்திய நிதித்துறை புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் வங்கி சேவைகளில் இந்தி ஆங்கில மொழிக்கு அடுத்தபடியாக தமிழும் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, இன்று காலை 5 மணி முதல் மெட்ரோ ரயில் சேவை என அறிவிப்பு. மெட்ரோ ரயில் சேவைகள் இன்று 17/3/2022 முதல் காலை 5 மணி முதல் 11:00 வரை இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, மருத்துவ மேற்படிப்பு 50% இடஒதுக்கீட்டிற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கிய தமிழ்நாடு அரசின் அரசாணையை இந்த ஆண்டு இடைக்காலமாக செயல்படுத்தலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அடுத்த அறிவிப்பு, சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் 2022 போட்டி, தமிழக அரசு அறிவிப்பு. சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் செஸ் ஒலிம்பியாட் 2022 போட்டி முதல் முறையாக இந்தியாவில் சென்னையில் நடைபெற உள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழக அரசு சார்பில் கண்டுபிடிப்பாளர்களுக்கு ₹1,00,000 ஊக்கத்தொகை அறிவிப்பு. ஊரக அறிவியல் கண்டுபிடிப்பாளர் விருதுக்கு 24/3/2022 வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, வெளிநாட்டினருக்கான விசா தடை நீக்கம் மத்திய அரசு. கொரோனா பாதிப்பு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டினருக்கான விசா தடையை மத்திய அரசு நீக்கியுள்ளது.